ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த பொருள்கள், தெரியாத பிறப்பிகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிறப்புகள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. ஏன்னா நம்ம பேர் வீடியோ கூட பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் புதிய ஒரு நிமிஷம் அதேமாரி நம்ம ஒரு சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி மைண்டாடி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்காங்க. உலக நாகர்களே, உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இன்டர்போல் லெவலில் இன்றைக்கி அந்த ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதனாக தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பேசுகிறதுனா நம்ம யாருக்கு நிதானமாக கிடையாது. சில ஓட்டைகள் இருக்கிறதுனா அந்த ஓட்டைகளை யூஸ் உபயோகப்படுத்தி நம்மளுடைய ஆள் அங்கே தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. சரி, விஷயத்துக்கு வரோம். 2010 ஒரு சர்ச்சை மிக்க ஒரு 2009 ஒரு சர்ச்சை மிக்க ஒரு விஷயம் நடக்குது. அது எங்கன்னா, நம்மளுடைய தலைவன் நித்யானந்தா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் ஒரு இளம் பெண்ணோட ஒரு உறவுல இருக்கார், தவறாத உறவுல இருக்காருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வெடிக்குது. அது எடுத்து போட்டது என்னமோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு ஊடக சேனல் எடுத்து போட்டுச்சு அந்த விஷயத்தை. இந்த சேனல் எடுத்து போடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக விஷயத்தை எடுத்து போட்டாங்க. முதல் நாள் இரவு, அதாவது வியாழக்கிழமை இரவு, அந்த விஷயம் 2009 ஒரு வியாழக்கிழமை என்று அந்த விஷயம் நடந்துச்சு. 2019 மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று காலையில் மிக பிரபலமான இருந்து அதற்கான நிலை இன்று இரவுச்சுட்டாங்க. அந்த யார் இருக்கும் யூகத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன நினச்சாங்கன்னா, இவனாக இருக்குமோ, அவங்களாக இருப்பாங்களோ, இவங்களாக இருப்பாங்களோன்னு சொல்லி யூகத்தில் அடிப்படையில் தான் போயிட்டு இருந்துச்சு. சொன்ன மாரி கரெக்டாக 7:30 எல்லா, அதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்னா, தங்களுடைய வேலையை தவிர்த்துட்டு, தங்களுடைய வேலையை அதிகமாக வேலையை முடிச்சுட்டு செல்லக்கூடிய ஆட்கள் சில வேலையை தவிர்த்துட்டு இந்த ஒரு அரைமணி பர்மிஷன் நோட், அதாவது பர்மிஷன் அந்த வேலையை தண்ணி போட்டுட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லி போனக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அதேமாரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து உதிரிப்பாக்கங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு சென்னை கரிகார நடத்தக்கூடிய உதிரிப்பாளர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஷிப்பிங் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சப்டிஜெண்டாக நடக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ஒரு போக்குவரத்து கம்பெனி, போக்குவரத்து தொழிலாளர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து கம்பெனின்னு சொல்கிறது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இந்த உதிரிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அது வந்து உலகளாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் போட்டுட்டு எங்களுடைய பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு வேலை, உங்களுக்கு கீழே எங்கள் வேலைகளை வேலை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகளாவிய நிறுவனம் வந்து இந்த உதிரிப்பாகம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அப்போ முக்கிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, அந்த உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு கீழே தான் இந்த நிறுவனம் வந்துச்சு. வெளிப்படையாக சொல்கிறேனே, ஏன் மலைச்சி இதை வந்து ஈக்கு வச்சு பேசியிருந்தேன். நோக்கியா என்று இன்றைக்கி நோக்கியா வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, அது அடித்து சொல்கிறேன். சில காரணங்களாக, அரசியல் காரணங்களாக இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போயிட்டு இந்த கம்பெனி. தமிழ்நாட்டில் இருக்கும் போது ஒரு சில நிறுவனங்கள் இங்கே வந்து வேலை பார்த்தாங்க. அந்த நிறுவனத்தில் ஒரு சில நிறுவனம் வந்து நோக்கியா, ஏன்னா முக்கியமான நோக்கியாங்கிறது வந்து இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு பன்னாட்டு கம்பெனி. இந்த நோக்கியா வந்து பல பேருக்கு வளர்க்க கொடுத்த இடம், இன்றைக்கி பல பேரை வந்து வாழ வச்சுருக்கு, பல நிறுவனங்களை வந்து சரிச்சு நிற்கிறது. ஏன்னா சாப்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா நோக்கியாவோட நிறுவனம், அது வந்து ஒப்பந்த அடிப்படையெல்லாம் அங்கே வேலை பார்த்துட்டாங்க. ஆனால் நோக்கியா சாப்பாடு போட்டுருது. ஸோ 3 சாப்பாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு வேலை 2 சாப்பாடு கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்து, ஏன்னா அவங்க என்ன சாப்பாடுக்கான அமௌண்ட்டை வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனம் கொடுத்துருது. இவங்களுக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய மிக முக்கியமான கம்பெனி இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா டிஹெச்எல்,
அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ரெண்டாவது பேனல் பீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கம்பெனி. இந்த இரண்டு கம்பெனியும் ஒப்பந்த அடிப்படையில் இவங்களுடைய கார்கோ, அதாவது இவங்களுடைய ஃபோன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பணியாளர்கள் வச்சு வேலை பார்க்குறேன்னு சொன்னால், அப்போ அவங்க அளவுக்கு அவங்க பணியாளர்கள் வந்து கிடக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணை ஏஜெண்ட்டுகள்ம்பாங்க. அதாவது நாட்டின் தமிழ் அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை வந்து வேலைக்கான ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்த அடிப்படை கீழே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொல்லி ஒரு சில நிறுவனம் முடிந்துச்சு. அதில் மிக முக்கியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஹெச்எல் அண்டு அப்புறம் பேனல்பீனா சொல்லக்கூடிய இரண்டு கம்பெனி, இரண்டு நிறுவனம் ஒப்பந்தம் பெற போயிடுச்சு. இவங்களுடைய தொழில் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் உறுதிப்பாகங்களை தேவை செய்யக்கூடிய இந்த கம்பெனியை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே வந்து சூப்பர்வைசன் பண்ணக்கூடிய, அதாவது ஏற்றுமதி இருக்கக்கூடிய கார்கோம்பாங்க. அந்த கார்கோ வந்து பேரட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2,000, 1,00,000, 1,50,000, 2,00,000, 1,00,000 வந்து 2,50,000 யூனிட் வரையும் அந்த பேனலில் போட்டு, ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டோ இல்லை சில அப்டப்பட்டியில் போட்டு பேக் பண்ணி அதை பேக்கிங்லாம் சுற்றி அதை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதில் மிக முக்கியமான கம்பெனி பார்த்திங்கன்னா இரண்டு கம்பெனி, டிஹெச்எல்லும் பேனல்பீனாவும் முக்கியமான கம்பெனி. ஏன்னா இரண்டு கம்பெனி, மற்ற கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி, சங்கர் ஷாங்கர் இந்தியாவில் சில கம்பெனிகள் இருந்துச்சு, புரூடாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சில கத்தின்னு சொல்லக்கூடிய வடநாட்டு நார்த் இந்தியன்ஸை வச்சு இருக்கக்கூடிய வட இந்தியா மையப்படுத்திய ஒரு கம்பெனி இங்கே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மிக முக்கியமான வேலையை பார்த்திங்கன்னா டிஹெச்எல் மற்றும் பேனல்பீனா, இந்த ரெண்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவில் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் நெட்ஒர்க்கை கொண்டு சேர்க்கக்கூடிய நிறுவனத்தான் இந்த நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து ஷிஃப்ட் படி போவாங்க. அதாவது காலையில் 10:00 to 6:00 எட்டு மணி வேலை பிடிச்சிப்பாங்க. காலைல 6:00 12:00 2 to 10, 10 to 6:00 போவாங்க. அதில் சில ஆட்கள் சாப்பாட்டுக்காண்டி சாப்பாடுனா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கடையில் தான் வெளியில் தான் சாப்பிடுவாங்க. இது சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தங்குற செலவு வந்து அந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி பேரையும் சொல்லிட்டேன், எஸ்எஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் வந்து சென்னையை தலைமையமாக கூட இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ரைடு லாரி ஃப்ளைட்டு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டாங்க. அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆளாக கொடுத்து அந்த பேனல்பீனா கம்பெனியோட சப் கான்ட்ராக்டாக போட்டிருந்தாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி கீழே இருக்கக்கூடிய நிறுவனத்தை வச்சு எங்கள் ஆட்கள் நாங்கள் இருப்போம், நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி நிறுவனத்தை வச்சு நோக்கியார் பாஸ் அதாவது ஒர்க்கிங் பாஸ் அதாவது எம்ப்ளாயி வேலையாக இருக்கக்கூடிய பாஸ் போட்டு வேலை பார்க்க வைங்க, அதுக்கான மேன் பவர் நாங்கள் கொடுக்குறோம், மேன் பவர்னால் அது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு நாங்கள் ஆர்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க 30 கொடுப்பாங்க. இவங்களுடைய கான்ட்ராக்ட் தான் 3 பேசிஸை வேலை பார்த்துக்கிறாங்க. அதுக்கு சில ஆட்கள் வேலை பார்த்தாங்க. அதில் சில ஆட்கள் வந்து சில பேரை நிறுவனிச்சு சில ஆட்கள் சில ஆட்களை வந்து மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணி சில வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலமையில தான் இந்த விஷயம் பிரபலமாக இருக்குது. அப்போ முதல் நாள் விஷயம் போகும்போது முதல் நாள் காலையில் ஷிஃப்ட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லலாம், நான் சீக்கிரம் வேலையை முடிச்சு போகணும் அப்படின்னாங்க. சரி, இந்த 2 ஷிஃப்ட்டு சாயந்தரம் இவங்க வந்து 9 போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் காலையில் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த காலையில் ஒரு ஷிஃப்ட்டு காலையில் ஒரு 6:00 போயிடுவாங்க. நின்ற ஷிஃப்ட் வந்து காலையில் 9 போயிட்டு சாயந்தரம் 4:00 வரும். மறுநாள் காலையில் 5:00 போயிட்டு மறுநாள் காலையில் விடிய காலையில் 4:00 to 5:00 வருவாங்க. அப்படின்னா 5:00 வந்து வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வேலைகள் இருக்காது. ஏன்னா 5:00 வந்து காலையில் 11:00 பார்த்திங்கன்னா நோக்கியாக வேலை இல்லாமல் சில வேலைகள் சில வேலைகள் தான். அப்போ அந்த ஊழியர் பாட்டு வந்து மிக கேஷுவலாக ஆரம்பம் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து 11:00 மேலே தான் அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா 11:00 to 12:00 மேலே தான் வேலையே இருக்கும். 10:00 to 12:00 வந்து காலையில் நைட் ஒரு 2:30 to 3:00 தான் வேலை இருக்கும் அந்த நோக்கியாவில். ஏன்னா 2:00 வந்து பார்த்திங்கன்னா 1:00 வந்து இரவு 7 to 8 எல்லாருடைய ஒப்பந்தமும் வாங்கிடுவாங்க. அதை வச்சு தான் அவங்க ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க நைட்டுக்கு. ஸோ இந்த நேரம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல்னா சில ஆட்கள் என்ன பண்ணால் சரி போயிட்டாங்க வேலை இல்லைங்க நாங்கள் வீடு பகிர்ந்துட்டு இதுக்குன்னு விளந்தாங்க. அப்போ கரெக்டாக சொன்ன மாரி டயத்துக்கு 8:30 to 7:30 ஏதாவது 8:00 ஒன்று செய்தி, 8:00 வரக்கூடிய செய்திகளில் எல்லோரும் போய் உட்காரும் போது சரி 8:00 ஏன் 8:00 ஏன் 7:30
ஏழரை மணி வந்து எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. முதல் செய்தியாகவே இந்த சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சியில் வருவது, இந்தியுடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான விஷயத்தை ஒரு இந்த செய்தி போடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேல விஷயத்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டைல ஒரு படம் ஓடும்போது அதாவது சாயந்தரம் ஏழரை மணிக்கு மத்தியானம் மூன்றரை மணிலேருந்து சில ஸ்டைல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேரம் நேரங்க 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 இந்த விஷயம்லாம் வந்திருந்தேன். ஏழரை மணிக்கு சொன்னமாரி கரெக்டாக முதல் செய்தியை அந்த நிறுவனம் செய்தி நிறுவனம் கரெக்டாக ஒழிச்சிச்சு. கதவை திறக்கப்பட்டுச்சு, நித்யானந்தவர்கள் இருக்காரு, அந்த இறப்பின் உள்ளே வர்றாங்க, வந்து எல்லா வேலைகளும் நடக்குது. மூஞ்சையும் காட்டாங்க. அவங்க யாருன்னா பிரபல திரைப்பட நடிகையாக இருந்தக்கூடிய நஜித்தா. இவங்க வந்து நித்யானந்தாவோட சில செல்லாப வேலைகள் எழுதப்பட்டுறாங்கன்னு சொல்லி விஷயத்தை வெளில வருது. அதுக்கப்புறமா இவங்க வந்து பிரபலங்கள் அப்படியே விஷயம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு இந்த கட்ட வழக்குகள் சம்மந்தப்பட்ட இது அந்த மாநிலம் விளக்கு மனிதம் வந்து சம்மந்தப்பட்ட மனித உண்மையான கடன் இருந்தது, சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் கடன் இருந்தது, எப்படி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணீங்க, சின்ன பிள்ளைங்க வந்து சொல்லி இது ஒரு பக்கம் மகளிர் அணையம் விஷயத்தில் இருந்தது இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குங்க. அது இந்த வீடியோவை அடுத்த கட்டத்தை கொண்டு போடக்கூடிய இடத்துல அந்த நிறுவனம் மேம்படுத்திருக்கு. இப்போ தான் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆட்கள் உள்ளே வர்றாங்க, வந்து அவங்க வந்து நடிச்சு மறைச்சு மிரட்டுறாங்க. அந்த நித்யானந்த ஆசிரமம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நித்யானந்த ஆசிரமம் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நித்யானந்த ஆசிரமம் தாக்கப்படுது. தாக்கப்பட்டவரை தலைவர் அப்படியே எஸ்கேப் ஆகிறாரு. நாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு மாநிலமும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அடுத்து திருவண்ணாமலைந்து கிளம்பி சென்னைக்கு போகிறாரு. சென்னையிலேயே அவங்களுடைய ஆசிரமம் தாக்கப்படுது. சேரன் சென்னையிலேருந்து என்ன பண்ணால் மதுரைக்கு நோக்கி போனோம். மதுரையில் இருக்கக்கூடிய அப்படி ஆதீனம் பண்ணாங்கன்னா இவரை வந்து இணைய ஆதீனம் பண்ணாங்கன்னா அங்கேயும் பிரச்சனையாக இருந்தனா அவங்க அடுத்த நேரத்துக்கு என்ன போனாங்க, அடுத்த கட்டத்துக்கு கோவைக்கு போனாங்க. கோவையிலையும் சில விஷயங்கள் போனால் சரி இந்த விஷயத்தில் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்குது. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய பெங்களூர் ஆசிரமத்துக்கு நாங்கள் போனோம். பெங்களூர்லேயும் பிரச்சனை ஏற்படுது. அப்படியே நாடு விட்டு ஒவ்வொரு மாநிலமாக போயிட்டு இருக்கும்போது கடைசியாக தஞ்சம் மறைஞ்ச இடம் சொல்லி பார்க்குறாங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கு கிடையாது, சாரி மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரகாண்ட் கிடையாது இவருடைய அரைக்கிடம் இருந்ததாக ஒரு செய்தி இருக்குது. அது எதாவது உண்மையில் அதற்கப்புறமா ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமாக 2014 விஷயம் வரை இந்த விஷயம் போயிட்டுருக்கு. அது வரையும் அப்பையப்போ இந்த விஷயம் வந்து ஊடகத்தில் கசியும் அதோட நிற்கும். அதுக்கப்புறம் 2014 அப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா இவருடைய அதிகாரப்பூர்வமாக இவர் வந்து ஒரு பிற ஓட்டைகளில் இவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லி ஒன்றிய சார்பாக அடிக்கிறாங்க. அதுவே சில சரி இந்த விஷயத்தை நாங்கள் தேடப்படுறோம் சொல்லி அவங்க ஏன்னா அவங்களுக்கு சில சேதங்கள்லாம் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறது அவங்க இருக்கக்கூடிய தலைப்புகளும் சில இவங்க வந்து கேட்டு பண்ணாங்க. இப்போ நித்யானந்த ஆசிரமம் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் இருக்கக்கூடிய நித்யானந்த ஆசிரமமும் முடக்கப்படுது. முடக்கப்படுதுன்னா மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய நித்யானந்தர் ஆசிரமமும் அந்த நாட்டினுடைய உதவிகள் கூட நித்யானந்தர் ஆசிரமம் முடக்கப்படுது. உறக்கப்படும் போது தலைவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார், அவர் அதான் அறிவிச்சிட்டாங்க. 2015-16 முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருந்துச்சு. 2020 மிகப்பெரிய ஒரு என்ட்ரியோட தலைவர் கொரோனா ஊரடங்கு முதல் முதல் என் தலைவர் வந்து ஊடகத்தில் பேசுகிறார். பேசுகிறோன்னா அதுக்கு பைப் பேச கடந்த 4.5 தலைவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேசும்போது இவங்க எடுத்து பேசக்கூடிய சேனல்லாம் இவங்க வழக்கு போடுறாரு, ஏன்னா நோட்டீஸ் அனுப்புவார். இங்கே எப்படியாவது அந்த சேனல் முடக்கணும் போய் இந்த விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு சில ஊடகத்தை யூடியூப் ஊடகங்களும் அதில் அடக்கம். அதில் மிக முக்கியமான சேனல் பார்த்தாங்கன்னா மதன் கவுடி. இவர் பேசும்போது இவங்களோட சேனலில் அதிகமாக பேசுகிற நித்யானந்தா பற்றி பேசும்போது இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸ் அப்போ யூடியூப் தரப்பு சொன்னாங்க, இல்லை ஒரு தரப்பட்ட ஆட்கள் பண்ணோன்னா வந்து மொத்தமாக இவங்களோட கண்டென்ட்னா நாங்கள் பார்த்துட்டோம், அவர் எந்த விஷயத்துலையும் வந்து எந்த மதத்தையும் அவர் ஈடுபடுத்தலை அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புன யூடியூப் மேலே ஒரு வழக்கு போடுறாரு நித்யானந்தா. இந்த வழக்கு எங்கே நடக்குதுன்னா சம்மந்தமே நடத்துகிற ஒரு நடத்திருக்கேன். என்னென்னா ஈக்வடார் பகுதியில் வழக்கு போடுறாரு. அங்கே ஈக்வடார் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்து செக் பண்ணி பார்த்தா அந்த தேடி பார்த்தா அப்படிப்பட்ட வழக்கும் அங்கே இல்லை, வழக்காடு மன்றமும் அங்கே இல்லைங்கிறது தான் என்னென்னு தெரியுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் திடீர்னு பார்த்தா 2022 நான் வந்து கைலாசாவுக்கு நாங்கள் வந்து போகலாம், பாஸ்போர்ட் முடக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நாடு விட்டார், பாஸ்போர்ட் முடக்க கொரோனா இருக்குது. இப்போ அப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு.
2022 கடைசியில் இந்த விஷயம் போச்சு. 2022-23 அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. திடீர்னு பார்த்தா சென்ற வாரம் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து புத்த பூர்ணிமா அன்னைக்கு கைலாசா தீவு எங்கே இருக்குங்கிறத நாங்கள் உயர்வு பண்ணால் அதுக்கு பேர் வந்து கைலாசா தீவு எங்கே இருக்குதுன்னு மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி தலைவர் இன்டர்வென்ஷன் பண்ணுறாரு. எல்லாரும் வேணாம் சொன்ன நாள் கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக தலைவர் வந்து ஆன்லைன் இணையதளத்தில் வர்றாரு. வந்து அது வந்து குழப்பம், ஏன்னா ஈக்குவடர் பகுதியில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பதுங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்போல் அளவுக்கு தேடிட்டு இருக்கும்போது இவர் வந்து குழப்பறாரு. இன்டர்போல் ஆஃபீஸர்ஸை வந்து குழப்பறாமா, இது வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், நியூசிலாண்டில் இருக்கலாம், ஸ்வீடன் சுவிட்சர்லாண்டில் இருக்கலாம், நார்வேல இருக்கலாம், ஃப்ரான்ஸில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த யூகே இந்த லண்டனில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவடர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டின்ஸில் இருக்கலாம், கரீபியன் தீவுகளில் இருக்கலாம், வெஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கரீபியன் தீவில் இருக்கலாம், ஆப்பிரிக்க கடைகளில் இருக்கலாம், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை பண்ணி புத்த பிட்சில் வாழக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா இலங்கையிலும் இந்த நாடுகள் இருக்கலாம் சொல்லி ஒரு குழப்பத்தில் வீடியோ பிடிச்சிருக்காரு. இதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லி பண்ணாதானே நீங்கள் போலீஸ் அனுப்பி எங்களை கைது பண்ணுவீங்க. அப்போ இவ நாங்கள் வந்து ஒரு சேஃபான இடத்துல இருந்துக்கிட்டு நான் வந்து வீடியோ போட்டால் யாரால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லாருக்கும் சேலஞ்சு கொடுத்துருக்கார் தலைவர். இதுதான் இப்போ பேசப்படுற மாதிரி இருக்குது. இது ஒரு சில ஊடக நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளும் வர்க்கத்தினர் இவருக்கு மறைமுகமாக சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு கேள்விகள் வைக்கிறாங்க. இதை பற்றி தீபா பேசுனா நம்ம சேனல் முடக்கப்படப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விக்கு வச்சு முடிக்க வச்சுருக்காங்க. சரி, இதை வந்து ஒரு தனியார் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, தனியார் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதுவே முக்கியமான சேனல் ஒரு இவங்க தான் வந்து நாளிதழ் லெவலில் முக்கியமான அவங்க வந்து இவங்க ஊடகம் நடத்திருக்கக்கூடியதில் வந்து ஒரு 6 நிமிடம் வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து ஓப்பனாக தெரியுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கூட்டங்கள் வந்து இவரை ஏதோ ஒரு விஷயத்தில் காவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா தலைவர் மாற்றிட்டாங்கன்னா ஏதோ ஒரு அந்தரங்க விஷயம் வெளில வந்து ஏதோ ஒரு மிக்க முக்கியமான புள்ளி மாற்ற வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த புள்ளியை வந்து மறைமுகமாக இந்த விஷயத்தை வந்து செய்தியை மட்டும் படுத்து விட்டுட்டு பண்ணுறாருங்கிற ஒரு கேள்விக்குறியோட எல்லாரும் ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த அப்போ என்னென்னா, இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் கூடிய விரைவில் இந்த ஆசிரமம் அந்த கைலாசத்தீவு எங்கே இருப்போம்னு சொல்லி மக்களுக்கு தோல் உழைச்சி காட்டுவோம்னு சொல்லி இறங்கியிருக்கு. ஆனால் அறிவிப்பாக தான் இருக்குது. ஏன்னா எப்போ வந்து 2024 2022 பாஸ்போர்ட்டு கொடுக்குன்னு சொன்னால் அப்போ தான் தடுப்பு பண்ணிட்டுருக்கோம். இவர் தலைவர் வந்து 2024 கைலாசத்தீவு எங்கே இருக்குங்கிறத கைலாச தீவு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் தரப்பட ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எங்கள் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கத்தை ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் தலைவரை வந்து முடக்கி வச்சுருக்கணும், இல்லை இந்த அரசாங்கத்தை எப்படியாவது, ஏன்னா இப்போ அரசாங்கத்து மூலமாக நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி மொழி பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் யூடியூப்புக்கு சார்பாக சின்ன சின்ன யூடியூப்பில் கேள்வி கூட முடிக்கிறாங்க. அதுக்கு இதுவரையும் இந்திய அரசாங்கம் சரி உலக நாடுகள் இருக்கக்கூடிய இன்டர்போர்ட் அந்த அரசாங்கங்களும் எங்கே இருக்குங்கிறதை இந்த ஈக்குவடர் தீவு எங்கே இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியோடு எல்லாருமே முடிக்கிறாங்க. ஆனால் தலைவர் என்னென்னா, தான் சேஃப் ஜோனில் இருக்கார் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஏன்னா இன்னைக்கு சேட்டலைட் மூலமா எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கும் போது இந்த சம்பந்தப்பட்ட இன்னார் கண்டுபிடிக்கிறது எங்கே இருக்காருங்கிறது இது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் இது ஒரு சவாலாக தலைவர் விட்டுருக்காரு. கூடிய விரைவில் விரை விளக்குங்கிற நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுனா நம்ம யாருக்கு எதிரானவன் கிடையாது, எந்த விஷயத்துக்கு நான் வந்து அடிப்படைஞ்சு போய் கொடி எடுத்து காப்பிக்கிறேன். ஒரு சில நிறுவனங்கள் பெற இருந்துச்சதுனால தற்செயலாக நடக்கூடிய நிகழ்வு, இந்திருக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க சில அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்லி, சில அரசாங்கங்கள்லாம் சில ஆளுமைகள்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன்.
இதை பொருள்னால நம்ம யாருக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு இதையும் நான் வந்து சதைக்காதமே தான் வீடியோ மேற்பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ போட்டாலே சில ஆட்கள் வந்து நம்மளுக்கு நம்மளோட சேனலுக்கு முடக்கலத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற முடிவோட நீங்கள் என்ன வேணால் இருக்க மாட்டீங்க. ஆனால் நான் யூடியூப்போட கெலினன்ஸ் மீறாமல் தான் போட்டிருக்கேன். தயவுசெய்து நம்மளுடைய சேனலை யாரும் முடக்கினீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சிக்கிங்க. நான் எந்த உயரத்திலையும் எந்த அமைப்பையோ எந்த ஒரு அரசாங்கத்தையோ குறை சொல்லாமல் தான் வீடியோ போட்டிருக்கேன். அது யூடியூப்போட ஃபேன் கெலின்ஸ்மாங்க. அதோட தாண்டாமல் தான் என்னோடய லிமிட் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தான் பேசியிருக்கேன். அப்படி சொல்லி வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது நான் எனக்கு சில ப்ரொடக்ஷனாக வருது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வடக்கத்திய ஆட்களை வச்சு போடும்போது நம்பர்லாம் நம்மளுடைய சேனலில் வந்து சில வன்மம் முடிச்சு வக்கரம் முடிச்சு அமௌண்ட்லாம் நம்ம அடிச்சிருந்தாங்க. நீ என்ன அடிச்சிக்கோங்க, நான் போட்டது தான், அதுக்கு நான் நீக்கக்கூடாது. இதை நீக்கினீங்கன்னா நான் மேற்கொண்டு நான் யூடியூப்புக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக யூடியூப் தரப்பு பார்த்துட்டு இதில் எதுவும் எந்த ஒரு நபர் பேராக நான் சொல்லியிருக்கணா, எந்த ஒரு ஆறு மரக்கத்தினர் பேரை சொல்லியிருக்கணா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபரையோ தனி நபரோ நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நித்யானந்தாவோட இதை வந்து தான் பேசி போதிருப்போம் முடிய எந்த ஒரு ஆறுமையோ எந்த ஒரு தனி நபரையும் நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதனால் நம்ம வழிபாட்டு தரங்களையோ வேறு எந்த விஷயங்களும் நான் வந்து குறிப்பிட்ட கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தோட ஃபால் கைட்லைன்ஸை மீறாமல் பேசிருக்கேன்னு சொல்லி வீடியோவும் முடிக்கிறாங்க.